வழிநடுகளும் உற்சாக வரவேற்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிரீஸ் நாட்டிலிருந்து நேரடியாக பெங்களூருவுக்கு வந்து பெங்களூருவிலிருந்து திறந்தவெளி வாகனத்தில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பெருமைப்படக்கூடிய வகையில் ஒய்யாரமாக கையசைத்து கொண்டே இஸ்ரோவினுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்து இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் மற்றும் முதன்மை விஞ்ஞானிகளை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட தருணம் அதுவரைக்கும் மகிழ்ச்சி. அடுத்த கட்டமாக இந்திய மக்களின் இதயங்களில் இடி இறக்கியதை போன்று ஒரு வார்த்தை, அது என்ன அப்படின்னா சிவசக்தி அப்படிங்கிற வார்த்தை. மோடி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலவில் தென் துருவ பகுதியில் நம்ம காலடி எடுத்து வைத்தமே சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர், அந்த இடத்துக்கு மோடி பாயிண்ட்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஏற்கனவே ஜவஹர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதனுடைய பெயரை வைத்திருந்தார்கள். அது காங்கிரஸினுடைய பீரியடில் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் அந்த டயத்தில் இருந்தது. ஸோ ஜவஹர் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாம் சாதித்த இடத்தில் தூக்கி போட்டு வந்த கொடி, இந்திய கொடி விழுந்த இடத்திற்கு பெயர் ஜவஹர் பாயிண்ட். அதே மாதிரி சந்திராயன் 3 நிலவில் காலடி எடுத்து வைத்த இடத்திற்கு என்ன பெயர் வைப்பது அப்படிங்கிறது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இதை இஸ்ரோ தான் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியே அறிவித்தார். அவருடைய பெயரை அவர் அறிவிக்காமல் சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலவில் காலடி எடுத்து வைத்த அந்த இடத்திற்கு இனிமேல் பெயர் சிவசக்தி. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பூமிங்கிறதே ஒரு பெண்ணின் வடிவம். இந்த சந்திரயான் 3 உழைத்த பெண்களின் உழைப்பு ஏராளம். கல்பனா அவங்கள முக்கியமாக சொல்லணும், வனிதா இந்த விண்வெளி ஆய்வாளரை முக்கியமாக சொல்லணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பெண்ணின் சக்தி தான் பெரிது அப்படிங்கிறத உணர்ந்து தான் அதுக்கு சிவசக்தின்னு பேர் வைக்கிறேன். ஆணில் பெண் சரிவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் சந்திரயான் 3 இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள். ஒட்டுமொத்தமாக முதன்மை விஞ்ஞானிகள் எல்லாரும் படையெடுத்து நின்றாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீரமுத்துவேல் சார், விழுப்புரத்தைச் சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேல் சாருக்கும் அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கடந்து போன நிமிடங்களையும் அழகாக பார்க்க முடிந்தது. இஸ்ரோவில் அவர் கொடுத்த ஸ்பீச் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு மனசெய்தி. என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இமய முதல் குமரி வரை இந்தியாவையே இணைக்கக்கூடிய தாரக மந்திரம்தான் இந்த சிவசக்தி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற பதிவு செஞ்சுருக்கார். நிலவின் ரகசியத்தை கண்டறிவோம், எப்படி ககன்யான் மூலியமா நிலவில் மனிதர்களை அனுப்பி கண்டறிவோம், அதே மாதிரி ஆதித்யா L1 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமாக சூரிய புயலை ஆய்வு செய்ய அடுத்து களமிறங்குகிறோங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. இதை பற்றி பிஎஸ் பேசும்போது மனம் பூரிக்கிறது. கிரீஸ் நாட்டுக்கு போயிருந்தேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்தியர்கள்லாம் பெருமையாக நினைக்கிறாங்க, என்னை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடையாளமாக என்னை நினைத்தார்கள் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி மனம் பூரிக்கிறதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். சந்திராயன் 3 வந்து இங்கே லேண்ட் ஆகும்போது, நிலவில் லேண்ட் ஆகும்போது இந்தியாவினுடைய பிரதமர் இந்தியாவிலேயே இல்லை, அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். ரஷ்யாவினுடைய அதிபர் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டாலும் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கலந்து கொண்டு சீனாவினுடைய பிரதமரை பின்னாடியே, சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை பின்னாடியே நடக்க வைத்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் மீடியாக்களில் கவரான வார்த்தைகள். அது மட்டும் இல்லாமல் 6 புதிய நாடுகள் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி வச்சுட்டு வந்தார். சரி, ரைட். இப்போ இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் அந்த இடத்துல என்னென்னலாம் வந்து அவருக்கு செஞ்சு காமிச்சார் இஸ்ரோவினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆய்வகங்களை எல்லாம் நேரடியாக போய் பார்வையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார். எப்படி வந்து இங்கிருந்து வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சியாக அந்த விஷயத்தை செஞ்சு முடித்தோம் அப்படிங்கிறதையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விளக்குனார். அசோக சின்னம் பதிக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதுவும் இஸ்ரோவில் இருந்து இங்கே நிலவில் போய் அசோக சின்னம் இந்தியாவினுடைய பெருமையை பதிவு செய்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செஞ்சுருக்கார். உலகமே நம்மை வியந்து பார்க்கிறது, அதுக்கு உதாரணம் தான் மற்ற நாடுகளுக்கு டிராவல் பண்ணிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்ததுக்கு பிறகு சொன்ன வார்த்தை. உலகமே நம்ம பார்த்து வியந்து பார்க்குது அப்படிங்கிற வார்த்தையை செஞ்சுருக்கார். நிலவை ஆராய்ச்சி செய்வதற்கு புதிய வாசல் ஒன்று திறந்திருக்கிறது, அது இஸ்ரோவினுடைய கதவுகள் மூலியமாக திறந்திருக்கிறது அப்படின்னு. August 23 விக்ரம் லேண்டர் நிலவில் கால் பதித்த நாள், அந்த நாள் இனிமே தேசிய விண்வெளி நாளாக நாம் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார்.
நாமக்கல் மண்ணை வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. 50 டன் மண்ணில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க. அந்த மண்ணை வந்து நேரடியாக பார்வையிடுறார். அது தமிழ்நாட்டினுடைய மண், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் அப்படிங்கிற அந்த இடத்துல கிடச்ச மண்ணை வச்சு தான் இஸ்ரோ வந்து விண்வெளியில் அதே மாதிரியான டைப் ஆஃப் மண் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இங்கேயே விக்ரம் லேண்டரை ஓட விட்டு பார்த்தாங்க எப்படி வந்து அந்த மண்ணில் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது. அதனாலேயே நான் வீடியோஸ்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், ஃபஸ்ட்லேயே போட்டிருந்தோம். ஸோ இந்த மண்ணெலாம் எப்படி இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, அது இஸ்ரோ வந்து அங்கே நிலவில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும், ஆய்வகங்களுக்கு சென்று நேரடியாக பார்வையிடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறுங்கிற விஷயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய ப்ரோக்ராம் அஜெண்டாவில் பதிவு செய்கிறாங்க. சரி, இந்த சிவசக்தி அப்படிங்கிற வார்த்தை, அது பிரதமர் வந்து பேர் அறிவிச்சிட்டாரு, இனிமேல் மாற்ற முடியாது, ரைட். ஆனால் சிவசக்திங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த இந்தியர்களும் மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல அடங்கியிருக்கு. யூடியூப்பில் மட்டும் இந்த நிலவினுடைய தென்பகுதியில் சந்திரயான் 3 லேண்ட் ஆகும்போது 84 லட்சம் பேர் வந்து நேரடியாக பார்த்தாங்க. யூடியூப் வரலாற்றிலேயே அதிக பார்வையாளர்கள் ஒரு நேரலையை பார்க்குறதுங்கிறது இதுதான் முத தடவை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பார்க்கும் இடமெங்கும் வந்து தேசிய கொடியை பரப்ப விட்டு மக்கள் வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க, இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்க. ஆனால் யாருமே அந்த இடத்துல மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கல. ஒவ்வொரு இந்தியனுடைய பெருமையாகவும் பார்த்தாங்க. இந்துக்களும் கொண்டாடினாங்க, முஸ்லீம்களும் கொண்டாடினாங்க, கிறிஸ்தவர்களும் கொண்டாடினாங்க, பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் கொண்டாடினாங்க, சீக்கியர்களும் கொண்டாடினாங்க, ஜெயினும் கொண்டாடினாங்க. இப்படி எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுமே இந்த சந்திரயான் 3-யினுடைய வெற்றியை கொண்டாடினாங்க. சந்திரயான் 3-யினுடைய வெற்றிக்கு காரணமும் ஒரு இந்து மட்டும் கிடையாது, ஒரு கிறிஸ்டின் மட்டும் கிடையாது, ஒரு முஸ்லீம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த விஞ்ஞானிகளுடைய உழைப்பு, மனித மூளை. அப்போ அந்த இடத்துக்கு சிவசக்தி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்குது, வரவேற்கத்தக்கதா? அது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டான வார்த்தையா அப்படிங்கிற கேள்வி இப்போது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சிவசக்தி அப்படிங்கிற பேரை ஏன் வச்சாங்க? அதுக்கு பதிலாக அப்துல் கலாம் ஐயாவோட பேரை வச்சுருக்கலாமே. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் விஞ்ஞானி முத்து கூட ஒரு வார்த்தை பதிவு செஞ்சுருந்தார், இந்த நிலவில் காலடி எடுத்து வைத்த இடத்துக்கு அப்துல் கலாம் பாயிண்ட் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த பெயர்கள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டாலும் கடைசியாக பிரதமருடைய அறிவிப்பு மட்டும்தான் ஏற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறியிருக்கு. சரி, மதச்சார்பின்மை, அப்போது சிவசக்தி அப்படிங்கிற வார்த்தை இந்துக்களினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இப்போது இது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் சமூக ஊடகங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை இந்தியாவில் எவ்வளோ முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை 1648 ஐரோப்பாவில் முத முதல்ல உதிர்க்கப்பட்ட வார்த்தை. எதனால் அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் நிலம் இருக்குது, மீதி இருக்கிறவங்க யாருக்குமே நிலம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிலம் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது நில பொது உடைமை அப்படிங்கிற அந்த ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், ஐரோப்பாவை சேர்ந்த ஒருத்தர். அப்போ தான் ஒரு மதத்தை சார்ந்து ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு ஐரோப்பாவை கடந்து நம்முடைய உச்சநீதிமன்றமும் இந்த வார்த்தையை 1973 பதிவு செஞ்சுருக்கு. இந்தியாவில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெறுவதற்கு முன்னதாகவே உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சதுன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள்லையே ஒன்றாக இருக்கக்கூடியது, எழுதப்படாத வார்த்தைகளில் ஒன்றாக இருக்கிறதே மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதற்கு பிறகு தான் இந்திரா காந்தி பீரியடில் அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை இந்தியாவின் அடையாளம்னு சொல்லிட்டு மாற்றினாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தினாங்க. இதுதான் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை இந்தியாவில் வந்த வரலாறு. அப்போது இந்திரா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையும் மதச்சார்பற்ற நாடு இந்தியா அப்படிங்கிற வார்த்தையும் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்லப்படுவது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியா இந்து நாடு அப்படிங்கிற வார்த்தைகள் சில காலமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. 2014 பிறகு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது,
எண்பது சதவீதம் எவ்வளவு பெருசு, 20% எவ்வளவு பெருசு, எங்களுக்கு 80% தான் பெரியது, 20% எங்களுக்கு தேவையில்லைங்கிற வார்த்தையை உதிர்த்த ஆட்சியை கைப்பற்றினார். இந்த 80% அப்படிங்கிறது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள், 20% அப்படிங்கிறது சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் இதர பல மதங்களும். அப்போது இந்தியா இந்து நாடு அப்படிங்கிற வார்த்தையை பிரகடனப்படுத்தி ஆட்சியை கைப்பற்றியதால் தானோ என்னவோ, அடுத்தடுத்த காலகட்டங்களிலும் அவர்கள் இதே வார்த்தையை மையப்படுத்தி தேர்தலையும் அரசியலையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பாஜக அப்படிங்கிற கட்சி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய விவாதமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2017 உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உதிர்த்த வார்த்தை மதச்சார்பின்மை அப்படிங்கிறது பொய்யான வார்த்தை அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்படிப்பட்ட நிலைமையில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய முகத்திலையும் சிவசக்திங்கிற வார்த்தை சிரிப்பை வரவழைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால், ஒரு சிலரை மட்டும் மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது, மீதி சிலரை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் சந்திரயான் 3 வெற்றியில் அனைத்து இந்தியர்களுக்கும் பங்கு இருக்குது, அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் பங்கு இருக்குது, அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருக்குது, அனைத்து கட்சியினருக்கும் பங்கு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய வெற்றி அல்ல சந்திரயான் 3. இதுதான் இந்தியர்களுடைய அடையாளம். இந்தியர்களுடைய அடையாளமே மதத்தை சார்ந்தது அல்ல, மனிதத்தை சார்ந்தது, மனித நேயத்தை சார்ந்தது, ஒற்றுமையை சார்ந்தது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தையை மட்டும்தான் நம்ம அடிநாதமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை உருக்குலைக்கக்கூடிய வார்த்தைகள் இந்தியாவில் நுழைந்தால் அதனை வேறறுக்க வேண்டியது பொறுப்பும் நமது மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நினைவுபடுத்தி இந்த எபிசோட்டை முடிக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.